ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்குறேன்ட்டு அப்படியே மேடையில் ஓடி வந்தார், ஓடினார், நடந்தார். அப்போ கீழேருந்து அந்த கட்சி துண்டை பூனை அள்ளி மேலே போடுறியா, அவரும் எடுத்து எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டே வந்தார். அதை பார்த்துட்டு நிறைய பேர் போட்டாங்க அந்த துண்டை, அவரும் போட்டு போட்டு பார்த்துட்டு அடைச்ச அப்படின்ட்டு திருப்பி அவர் தூக்கி தூக்கி போட்டுட்டு கடைசிக்கு ஒரு துண்டோடு போனார். அவர் கட்சி துண்டை பூரா பின்னால் வர்றேன் பூரா நங்கு 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 நங்குன்னு மிதிச்சுக்கிட்டே வந்தேன். முதல் மாநாட்டிலே உங்கள் கட்சி துண்டு பலரால் மிதிக்கப்பட்டதே ஒழிய அதை கூட கவனிக்காமல் நீங்கள்லாம் மாநாடு. இதில் பார்த்தீங்கன்னா என் தலைவர் சொன்ன வாக்கியம் தான் நான் எனக்கு தெரியுது. ஒரு டுபாக்கூர் இது சென்னை கோட்டையை வரைந்து அந்த கோட்டைக்கு இவர் ஓடுறாராம். அந்த டுபாக்கூர் பொம்மை கோட்டைக்கு ஓடுறதுக்கே நீங்கள் 800 மீட்டர் ஓட வேண்டியிருந்துச்சு. பொம்மை கோட்டையை பிடிப்பதற்கே 800 மீட்டர் ஓட வேண்டியிருக்கே, ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் ஓடணும் ப்ரோ ப்ரோ? சும்மா அப்படின்னாலாம் பிடிக்க முடியாது. என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் சொன்னார், எவன் நீண்ட தூரம் ஓடி வருகிறானோ அவனால் தான் அதிக உயரத்தை தாண்ட முடியும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். யார் நீண்ட தூரம் ஓடி வருகிறானோ அவன்தான் அதிக நீளத்தை தாண்ட முடியும். அதில் அவசரத்தில் ப்ரோ என்ன பேசினார் தெரியுமா? நான் சொல்கிறேன், ஒடுக்கப்பட்ட மக்களை உரிமையை ஒடுக்குவதற்காகவும் அவர்களை நசுக்குவதற்காகவும் பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர்னார். ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்காக பாடுபட்டவர் அம்பேத்கர். இதிலிருந்தே தெரியுதா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறார் ப்ரோன்னு. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கிறாரு, வைக்கிறாரு, போகிறாரு, வர்றாரு. தம்பி பிரதர், இன்னைக்கு நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த 21வது பிளேடு தான் நீங்கள். ஏற்கனவே 20 பிளேடுகள் துருப்பிடித்து 4 பிளேடு கிடக்குது, சில பிளேடு மரத்தோடு ஒட்டி கிடக்குது, சில பிளேடு எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் அனாதையாக கிடக்குது. 21வது பிளேடு தம்பி, ஆலமரத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய 1,15,00,000 பெண்கள் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பக்கம் என்றும் இருந்து கொண்டே இருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு காலையில் சவால் விடுறாரியா, நேருக்கு நேர் என்னோடு தமிழக முதலமைச்சர் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா? யாரு? எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு எங்கள் துணை முதலமைச்சர் சொன்னார், நான் வேணா வர்றேன் அப்படின்னார். நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், முதலமைச்சரும் போவேணா, துணை முதலமைச்சரும் போவேணா, நான் இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, எடப்பாடியிலேயே மேடை போடுவோமா? உங்கள் ஊர் எடப்பாடியில் மேடை போடுவோம். இன்னைக்கு லியோனி இந்த இடத்துல சவால் விடுறேன், உங்கள் ஊர் எடப்பாடியில் மேடை போட்டு இந்த பக்கம் நீங்கள், இந்த பக்கம் நான், திமுகவினுடைய சாதனைகளையும் அதிமுகவோட சாதனைகளையும் பேசுங்க. மக்கள் யாருக்கு கைதட்டி யாருக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்கன்றத இப்போ தீர்மானிக்கலாமா? எதுக்கு நீ உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? நீங்கள் தான் பத்திரிகைக்காரங்க வந்து கேட்டப்ப இந்த ஆரியம் திராவிடம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஆரியம் திராவிடம் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது இல்லாமங்க படித்தவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க, இது கல்லூரியிலையும் பல்கலைக்கழகத்துலேயும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயமுங்க. எனக்கிட்ட வந்து ஏங்க கேட்குறீங்க? உங்கள் கட்சியிலே திராவிடம்னு பேர் இருக்கு, அது இருக்குதுங்க, அதுக்கு நம்மளை என்ன செய்ய சொல்கிறீங்க? இவர் பேர் பொதுச் செயலாளரா? ஐயோ ஐயோ, இன்னொரு கட்சியோட பொதுச் செயலாளர் புதுசாக வந்திருக்காரு, பேராசிரியர் பொதுச் செயலாளர் எங்க, நாவலர் பொதுச் செயலாளர் எங்க, எங்கள் அண்ணன் சட்டமன்ற கதாநாயகன் துரைமுருகன் என்ற பொதுச் செயலாளர் எங்க, உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டால் தலைவர் வீட்டு வாசலில் நாள் முழுதும் படுத்து கிடப்பாருங்க, அவர் தாங்க நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர். யார்? இப்போ புதுசாக தொடங்கின கட்சியோட பொதுச் செயலாளர் தலைவர் வீட்டு வாசலில் படுத்து கிடப்பாரான். அட கொடுமையே! என் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும்
இப்படி ஒரு இளம் தலைவரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறதே, யார் என்று அவரை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒரு கதை சொல்லிட்டேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்திருக்கார். அவர் பக்கத்து நாட்டில் ஒரு பெரிய அறிஞர். அவர் எவ்வளோ பெரிய புதிரு என்ன பெரிய கேள்வி கேட்டாலும் கண்டுபிடிச்சிருவார். எவ்வளோ பெரிய புதிருக்கும் விடை சொல்லிவிடுவார். சிக்கலான பிரச்சனைக்கும் தீர்வு காண்பார். அப்படிப்பட்ட ஒரு ஞானி அவர் அந்த நாட்டுக்கு வர்றார். அப்போ அந்த ராஜா என்ன பண்ணார், அவருடைய வேஷத்தை களைச்சிட்டு பொதுமக்களோடு போய் பொதுமக்கள் மாதிரியே உட்காந்துட்டார். யார், ராஜா, உண்மையான ராஜா. யாரோ ஒருத்தனை டுபாக்கூர்காரனை ராஜாவாக வேஷம் போட்டு அங்கே உட்கார வச்சுட்டாங்க. எதில், சிம்மாசனத்தில். இப்போ அந்த ஞானி வந்தார், அங்கே உட்கார்ந்துருக்கிறது உண்மையான ராஜாவா இல்லையா அதை மட்டும் கண்டுபிடிக்கிறது. அவன் ஆள் நல்லா கும்முன் இருக்கான். யார், சிம்மாசனத்தில் டுபாக்கூர் ராஜா. ஜம்முன்றான், மீசி அப்படியே ஏற்றுனேன், இங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படியே நட்டையெல்லாம் பார்த்தா ராஜ நட்டையை விட்ட பயங்கரமாக இருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஞானி அந்த உட்காந்துருக்கார் பார், அவர் தான் ராஜான்ட்டார். யார், உண்மையான ராஜா மக்களோட மக்களாக ஏழை மக்களோட உட்காந்துருந்தார். எப்படியா கண்டுபிடிச்ச, எங்கள் நாட்டை பற்றி உனக்கு தெரியாது, எப்படி அவர் தான் ராஜான்னு உனக்கு எப்படி கண்டுபிடிச்சதுக்கு? அந்த ஞானி சொன்னால், ராஜாவை உட்காந்துருக்கவன ஒருத்தன் கூட பார்க்கல, அந்த ராஜாவை பொதுமக்களோட வேஷத்தை களைச்சிட்டு உட்காந்துருக்காரு, அவரைத்தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ராஜாவை வேஷம் போட்டவன் கூட அவரைத்தான் ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன், இவர் தான்டா உண்மையான ராஜான்னு. அந்த ராஜா வேற யாரும் இல்லை, என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தான். இந்தியாவே இன்னைக்கு அவரை பார்த்து கிட்டு நடுங்குதுன்னா, மூட நம்பிக்கைக்கும் பெண்ணடிமைக்கும் எதிராக முதன் முதலில் குரல் கொடுத்த ஒரு இளம் தலைவர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். அதுதான் அருமையாக அவங்க பேசினாங்க. சனாதனம் அப்படின்னா ஏதோ இந்து மதத்தை அவர் ஒழிப்பதாக பேசியதாக ஏகப்பட்ட வழக்கு. சனாதனம் என்பது இந்து மதம் கிடையாது, அது மூட நம்பிக்கைகள். மூட நம்பிக்கைனா எப்படிப்பட்ட மூட நம்பிக்கை, 8 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கு பேர் சனாதனா. தமிழகத்தின் துணை முதலமைச்சர், இளைஞரணியின் செயலாளர், நாளைய நம்பிக்கை நட்சத்திரம், நாளை திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறையாக இன்று உருவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நவம்பர் 27ஆம் தேதி நடைபெறப் போகின்ற அந்த பிறந்த நாளை முதன்முறையாக மாவட்டம் தொடங்கி நலத்திட்ட உதவிகளுடன் கொண்டாடும் முதல் மாவட்டம் சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் கிழக்கு பகுதிதான் வெற்றிகரமான பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகளுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த அருமையான மாவட்டத்தை மாவட்ட செயலாளராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரிக்கப்படாத சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்து ஆர்டிஎக்ஸ் என்று சொன்னால் வெடிமருந்து என்று பொருள். திராவிட முன்னேற்ற கழகத்தை எடிப்பவர்களுக்கு வெடிமருந்தாக ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்தாக செயலாற்றிய எனது அருமை அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் வடக்கு மாவட்டத்தின் பொறுப்பாளராக செயலாளராக இன்று பொறுப்பேற்று இந்த மாவட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லட்சுமணன், ராமனுக்கு உண்மையான தம்பி யார்னா லட்சுமணன் தான். காரணம், ராமன் காட்டுக்கு போனோன்னே செருப்பை போட்டுட்டு போனார், காட்டில் முள்ளெல்லாம் குத்தும், அதனால் செருப்பு போட்டு போன ராமனை பரதன் ஒரு தம்பி வந்து அந்த செருப்பை பிடிங்கிட்டு போயிட்டான். அதனால் ராமர் வெறுங்காலோட கஷ்டப்பட்டு நடந்து போனார், அதுதான் பரதன்கிற தம்பி. ஆனால் லட்சுமணன்கிற தம்பி ராமர் கூடயே காட்டிலே வனவாசத்தில் உடனேயே இருந்த ஒரு தம்பி யார் என்றால், ராமனுக்கு லட்சுமணன் போல இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற அருமை தம்பி லட்சுமணன் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த அருமையான பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம். எனக்கு முன்னால் உரையாற்றிய இந்த கழகத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி ஜே ஜே எபினேசர்,
இன்சியல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஜே 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 ஜேன்றிருந்த ஒரு மாவட்ட ஒரு ஆர்கே நகர் தொகுதியை ஜே ஜேயை எடுத்து டிஎம்கே என்ற அந்த முத்திரையை பதித்த எனது அருமை தம்பி ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இங்கு போட்டியிட்ட போது இது அதிமுகவினுடைய கோட்டை தமிழ்நாட்டில் இருக்கும் 234 தொகுதிகளில் நீங்கள் இங்கே போட்டியிட்டாதான் வெற்றி பெறுவீர்கள் இது நமது கோட்டை என்று முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா போட்டியிட்ட தொகுதியில் அவர் போட்டியிட்ட போது அவர் எத்தனை ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்றால் 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் ஆனால் என் அருமை தம்பி ஜே ஜே எபினேசர் 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஜெயலலிதாவை விட இந்த கட்சியை அதிக பங்கு வளர்த்தெடுத்த ஒரு அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர் அது இளைஞரணி கொடுத்த பயிற்சி ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு தம்பி பேசினார் பாருங்க அருமை தம்பி அருண் ஏதோ எஸ்எஸ் தென்னரசவென்ற ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் பட்டுக்கோட்டை அழகிரி என்ற இடிமுழக்க பேச்சாளர் விடுதலை விரும்பி என்ற ஒரு அற்புதமான இலக்கிய பேச்சாளர்கள் எல்லாம் பேசி அந்த மேடையில் அவர்களெல்லாம் இன்று காலமாகிவிட்டார்கள் இனி இந்த மேடையை யார் நிரப்பு போகிறார்கள் என்ற ஏக்கத்தை தீர்க்கின்ற வகையில் அருமை தம்பி அருண் ஒரு கொள்கை முழக்கமிக்க ஒரு சிறுத்தையை போல புலியை போல சிங்கத்தை போல உரையாற்றிய அந்த அருண் இருக்கும் வரை அவர் மாதிரி இன்னும் ஒரு பெரிய பட்டாளமே இந்த இயக்கத்துக்காக காத்துட்ருக்கு ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா மடியில் உட்காந்துருக்கான் ஆஸ்பத்திரியில் பிறந்து பார்த்தா வந்திருக்கான் அவனுக்கு அந்த அம்மா சட்டையை போட்டு திமுக கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இங்கே பாருங்க கவனம் போட்டு இங்கே வந்து நிற்கிது நாளைக்கு அந்த பிள்ளையே இந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக வரலாம் அந்த அவங்க அம்மா மடியில் உட்காந்துருக்கான் பாரு ஒரு பையன் அவன் மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக வரலாம் இந்த சிறுவர்கள் இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் அழித்து கூட பார்க்க முடியாது நம்ம சகோதரிகளையெல்லாம் பார்க்குறேன் இந்தாலும் டிவியிலேயே 1.5 மணி நேரம் பேசுவானே இவ்வளவு பாத்திரம் இருக்குது தையல் மிஷின் இருக்குது இம்புட்டு பொருள்கள்லாம் இருக்குது இடையில் இருந்தாலும் வேறு இவர் என்னைக்கு முடிக்கிறது இந்த பாத்திர மண்டம்லாம் நம்ம வாங்கிட்டு போகிறது ஏக்கா என்னைக்குக்கா முடிப்பார் அப்படின்னு நீங்கள்லாம் கவலைப்படுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் என் சகோதரிகள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கும்போது லியோனி பேசி முடித்துவிட்டு கூட்டமே முடிந்து போனாலும் இந்த பொருள்களெல்லாம் நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு வந்து சேரும் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மருத்துவமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் மக்களை தேடி சென்று கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் நான் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கேட்பேன் ஒரு ஊரில் போய் கேட்டேன் ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துகிறதுன்னு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்கண்ணே நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டான்ண்ணா அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க என்ன ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்க இருப்பாங்க நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ இவனுங்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்க இருப்பாங்களாம் நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையா இல்லை வேறு டுபாக்கூர் பேச்சாளர்களா லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் என்று மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி நான் அந்த கூட்டத்தில் கடந்து வரும்போது ஒரு அம்மா கூட்டத்துக்கு வந்துச்சு வர்றப்ப என்னை இப்படியே பார்த்துச்சு டிவியில் பார்த்தா கிளவி மாதிரி இருக்கேன் நேரில் நல்லா இருக்காரு அப்படின்னுச்சு அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி டிவியில் நான் ஏன் கிளவி மாதிரி இருக்கேன்னா பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பேன் இங்கே நான் அழகாக இருப்பதற்கு காரணம் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ நான் போட்டிருக்க மேக்கப்போ கிடையாது நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை நான் யாரை பற்றி பேசப் போகிறேன் என்றால் எங்கள் தளபதியார் MK Stalin அவர்களை பற்றியும் பிறந்த நாள் நாயகன் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் நான் பேச போகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு காலையில் சவால் விடுறாரியா நேருக்கு நேர் என்னோடு தமிழக முதலமைச்சர்
ஒரு மேடையில் விவாதிக்க தயாரா? யாரு? எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு எங்கள் துணை முதலமைச்சர் சொன்னார், நான் வேணால் வர்றேன் அப்படின்னாரு. நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், முதலமைச்சரும் போக வேணாம், துணை முதலமைச்சரும் போக வேணாம், நான் இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, எடப்பாடியிலேயே மேடை போடுவோமா? உங்கள் ஊர் எடப்பாடியில் மேடை போடுவோம். இன்னைக்கு லியோனி இந்த இடத்துல சவால் விடுறேன், உங்கள் ஊர் எடப்பாடியில் மேடை போட்டு இந்த பக்கம் நீங்கள், இந்த பக்கம் நான், திமுகவினுடைய சாதனைகளையும் அதிமுகவோட சாதனைகளையும் பேசுங்க. மக்கள் யாருக்கு கைதட்டி யாருக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்கன்றத இப்போ தீர்மானிக்கலாமா? எதுக்குண்ணே உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? நீங்கள் தான் பத்திரிகைக்காரங்க வந்து கேட்டப்ப இந்த ஆரியம் திராவிடம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஆரியம் திராவிடம் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது இல்லாமங்க படித்தவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க. இது கல்லூரியிலையும் பல்கலைக்கழகத்துலேயும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயமுங்க. எனக்கிட்ட வந்து ஏங்க கேட்குறீங்க? உங்கள் கட்சியிலே திராவிடம்னு பேர் இருக்கு, அது இருக்குதுங்க, அதுக்கு நம்மளை என்ன செய்ய சொல்கிறீங்க? இவருக்கு பேர் பொதுச் செயலாளரா? ஐயோ ஐயோ, இன்னொரு கட்சியோட பொதுச் செயலாளர் புதுசாக வந்திருக்காரு. பேராசிரியர் பொதுச் செயலாளர் எங்க, நாவலர் பொதுச் செயலாளர் எங்க, எங்கள் அண்ணன் சட்டமன்ற கதாநாயகன் துரைமுருகன் என்ற பொதுச் செயலாளர் எங்க? உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டால் தலைவர் வீட்டு வாசலில் நாள் முழுதும் படுத்து கிடப்பாருங்க. அவர் தாங்க நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர். யார்? இப்போ புதுசாக தொடங்கின கட்சியோட பொதுச் செயலாளர் தலைவர் வீட்டு வாசலில் படுத்து கிடப்பாரான். அட கொடுமையே! என் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இப்படி ஒரு இளம் தலைவரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறதே யார் என்று அவரை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒரு கதை சொல்லிட்டேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்திருக்கார். அவர் பக்கத்து நாட்டில் ஒரு பெரிய அறிஞர். அவர் எவ்வளோ பெரிய புதிரு என்ன பெரிய கேள்வி கேட்டாலும் கண்டுபிடிச்சிருவார், எவ்வளோ பெரிய புதிருக்கும் விடை சொல்லி விடுவார், சிக்கலான பிரச்சனைக்கும் தீர்வு காணிடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஞானி அவர் அந்த நாட்டுக்கு வர்றார். அப்போ அந்த ராஜா என்ன பண்ணார், அவருடைய வேஷத்தை களைச்சிட்டு பொதுமக்களோடு போய் பொதுமக்கள் மாதிரியே உட்காந்துட்டார். யார்? ராஜா, உண்மையான ராஜா. யாரோ ஒருத்தனை டுபாக்கூர்காரனை ராஜாவா வேஷம் போட்டு அங்கே உட்கார வச்சுட்டாங்க. எதில்? சிம்மாசனத்தில். இப்போ அந்த ஞானி வந்தார், அங்கே உட்கார்ந்துருக்கிறது உண்மையான ராஜாவா இல்லையா அதை மட்டும் கண்டுபிடிக்கிறது. அவன் ஆள் நல்லா கும்முன்னு இருக்கான். யார்? சிம்மாசனத்தில் டுபாக்கூர் ராஜா. ஜம்முன்றான், மீசி அப்படியே ஏற்றுனேன், இங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படியே. நட்டையெல்லாம் பார்த்தா ராஜ நட்டையை விட்ட பயங்கரமாக இருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஞானி அந்த உட்காந்துருக்கார் பாரு, அவர் தான் ராஜான்ட்டார். யார்? உண்மையான ராஜா மக்களோட மக்களாக ஏழை மக்களோட உட்காந்துருந்தார். எப்படியா கண்டுபிடிச்ச? எங்கள் நாட்டை பற்றி உனக்கு தெரியாது, எப்படி அவர் தான் ராஜான்னு உனக்கு எப்படி கண்டுபிடிச்சதுக்கு? அந்த ஞானி சொன்னால், ராஜாவை உட்காந்துருக்கவனை ஒருத்தன் கூட பார்க்கல, அந்த ராஜாவை பொதுமக்களோட வேஷத்தை களைச்சிட்டு உட்காந்துருக்காரு, அவரைத்தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ராஜாவை வேஷம் போட்டவன் கூட அவரைத்தான் ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன், இவர் தான்டா உண்மையான ராஜான்னு. அந்த ராஜா வேற யாரும் இல்லை, என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தான். இந்தியாவே இன்னைக்கு அவரை பார்த்து கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு நடுங்குதுன்னா, மூட நம்பிக்கைக்கும் பெண்ணடிமைக்கும் எதிராக முதன் முதலில் குரல் கொடுத்த ஒரு இளம் தலைவர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். அதுதான் அருமையாக அவங்க பேசினாங்க. சனாதனம் அப்படின்னா ஏதோ இந்து மதத்தை அவர் ஒழிப்பதாக பேசியதாக ஏகப்பட்ட வழக்கு. சனாதனம் என்பது இந்து மதம் கிடையாது, அது மூட நம்பிக்கைகள். மூட நம்பிக்கைன்னா எப்படிப்பட்ட மூட நம்பிக்கை? 8 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கு பேர் சனாதனம்,
கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு மொட்டை அடித்து வெள்ளைச்சேலை கட்டி மூளையில் உட்கார வச்சா அதுக்கு பேர் சனாதனம். பெண்கள் படிக்கக்கூடாது என்று முடிவெடுக்கக்கூடிய அந்த கருத்துக்கு பேர் சனாதனம். பிறப்பால் ஒருத்தனை ஜாதியால் பிரிப்பது சனாதனம். இவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு குரல் கொடுத்த ஒரே இளம் தலைவர் நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதுக்காக வட இந்தியாவில் ஒரு சாமியார் என்ன பண்ணா, அவரோட படத்தை, உதயநிதியோட படத்தை எடுத்து ஒரு கத்தி எடுத்து படத்தை கிழிக்கிறான். அவனால் படத்தை தான் கிழிக்க முடியும், எங்கள் கொள்கைகளை உன்னால் ஒரு நிமிடம் கூட கிழிக்க முடியாது. படத்தை கிழிச்சிட்டு ஒரு அறிக்கை, உதயநிதியின் தலையை கொண்டு வருபவர்களுக்கு, சீவி கொண்டு வருபவர்களுக்கு 1 கோடி சன்மானம் அறிவித்தான். உடனே உதயநிதி அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா, நம்ம துணை முதலமைச்சர், சீவுறதுக்கு சீப்பை கொடுத்து முதல்ல அந்த சாமியாரை தலையை சீவ சொல்லுங்கள், ஏன்னா சடையை போட்டு இப்படி உட்காந்துருந்தார் அந்த சாமி, முதல்ல தலையை சீவ சொல்லுங்கள், அப்புறம் ஏன் தலையை சீவுறதை பற்றி பார்த்துக்கிறலான்ட்டு. அப்பையும் சொன்னால் 1 கோடி ஒரு சாமியார்கிட்ட எப்படி இருக்கும், அவருக்கு பேர் சாமியாரா அப்படின்னு கேட்டார் நம்ம துணை முதலமைச்சர். அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், என்கிட்ட 10 கோடி இருக்குன்னார். அப்போ தான் நம்ம துணை முதலமைச்சர் சொன்னார், நீ உண்மையிலே சாமியாரே கிடையாதியா, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பிச்சை எடுத்து ஒவ்வொரு நாளும் மக்களிடம் உணவை கையேந்தி சாப்பிட்றவனுக்கு பேர் தான் சாமியார், 10 கோடி வச்சிருக்கவனுக்கு பேர் சாமியாரா என்று பத்திரிகையாளர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி பதில் சொன்ன ஒரு துணை முதலமைச்சர் நம் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின். 2 வழக்கறிஞர்கள் பொழுது போகாமல் எதுக்கு கேஸ் போட்டான் தெரியுமா, அவர் வந்து அரசாங்க நிகழ்ச்சிகளில் டிஷர்ட் போட்டு வர்றார், ஏன் ட்ரெஸ்ஸு போடுறது அவங்கவுங்க விருப்பம்யா, எப்படி வேணாலும் ட்ரெஸ் இருந்தால், ஒருத்தர் கையில் கட்டிட்டு வந்திருக்காரு, வேட்டியை மடித்து கட்டிட்டு அப்படியே பார்க்குறாரு ஒருத்தர், லியோனியா இருக்கட்டும், பேண்ட்டு போட்டிருக்கீங்க, கையில் கட்டிருக்கீங்க, வேட்டி கட்டிருக்கீங்க, இன்னும் சில பேர் ட்ரௌசர் டிஷர்ட் போட்டிருக்கீங்க, ஜீன்ஸ் டிஷர்ட், அவங்கவுங்களுடைய விருப்பம். முக்கியமான பணிகளுக்கு மட்டும் யூனிஃபார்ம் தான், டிரைவர் வர்றாரு யூனிஃபார்ம் நச்சுன்னு இருக்கார் பாருங்கள், ஏன்னா அவர் டிரைவர்னு காட்டுறதுக்கு அப்படி ஒரு யூனிஃபார்ம், போலீஸ்காரர் நிற்கிறாரு, அவர் போலீஸுன்னு நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த காக்கி யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்மில் கூட என் தானை தலைவன் டாக்டர் கலைஞருடைய அரசியல் திட்டம் ஒடுங்கியிருக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்களெல்லாம் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, டவுசர் போட்டிருப்பாங்க, டவுசரு, காக்கி சட்டை, சிவப்பு கலர் தொப்பி, ஐஸ் புருட்டு விற்கிற ஆள் மாதிரி. எங்கள் ஊரில் ஆபிரகாம்னு ஒரு போலீஸ்காரர் இருந்தார், டவுசர் பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு பையெல்லாம் எடுத்துகிட்டே போக மாட்டார், அரிசியை வாங்கி வலது பையில் போடுவார், 2 கிலோ அரிசி குடிக்கும் அந்த பைய, கத்திரிக்காய் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் வாங்கி இடது பையில் போட்டுக்கிடுவார், மீதி இருக்கக்கூடிய அந்த மிளகாய் செலவெல்லாம் எடுத்து தொப்பிக்கு வச்சு தொப்பியை வச்சு மூடி வீட்டில் வந்து டவுசர் பாக்கெட்டை எடுத்து விட்டாருன்னா பலசர கடையே கொட்டும், இந்த பாக்கெட்டை எடுத்து விட்டாருன்னா காய்கறி கடை. அப்படி டவுசர் போட்டுக்கிட்டு இருந்த போலீஸ்காரங்களுக்கு வயர்மேன் யார், ஐஸ் புரூட் விற்கிறவர் யார் அப்படின்னு அடையாளம் தெரியாமல் கண்ணியமிக்க காவல்துறைக்கு இப்படி டவுசர் போட்டிருக்கமேன்னு சொல்லி காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபிள் உட்பட பேண்ட்டு போடணுங்கிற ஜீவோவில் கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். என்னுடைய சகோதரர் போலீஸ்காரர் ஒவ்வொரு தடையும் ஸ்டேஷனில் போய் அந்த கால் உயர கண்ணாடியில் நின்று அப்படின்னு அப்படி பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப யாருக்கு நன்றி சொல்லணும்னா, என் தானை தலைவன் டாக்டர் கலைஞருக்கு நன்றி சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரியா, எங்கள் தமிழக முதல்வரை பார்த்து எல்லா திட்டங்களுக்கும் கலைஞர் பேரையே வைக்கிறீங்க, இன்னும் உங்கள் பேரையே வைக்க முடியும், அதில் ஒரு பெரிய வீராப்பு பேச்சு, ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தே இன்னைக்கு பொதுச் செயலாளராக முதலமைச்சராக நான் எப்படி வந்தேன், என் உழைப்பு, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய அயராத பணி, மக்களுக்காக நான் உழைத்த உழைப்பு, ஜம்மு காலத்தில் வடி கட்டின பொய்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுக்கு வேற யாரும் எடுத்துக்காட்டல, ஐயா தான்.
இவருடைய உழைப்புல வந்தாராம்யா முதலமைச்சரா. 2016 எலெக்ஷன்ல விற்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்டா எல்லாருக்கும் ஓட்டு போட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா நீங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் 2 தடவை இருந்தது, அதுக்கப்புறம் நீங்க 3வது தடவை எப்படி முதலமைச்சர் ஆனீங்கன்னு உலகமே பார்த்து ஆட செய். அதை இன்னும் எத்தனை தடவை தான் நான் மேடையில் சொல்கிறது. இந்த பக்கம் எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன், அதுக்கடுத்து ஓ பன்னீர்செல்வம், அதற்கடுத்து அப்போது பொதுச் செயலாளர் இருந்த அம்மையார் சசிகலா, 3 பேரும் சேரில் உட்காந்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு! காலில் உழுகிறதுல பல வகை இருக்குது. ஏன்னா மருது கணேசன் பல வகை இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை பார்த்துட்டு ஆசீர்வாதம், சில பேர் நெடுஞ்சாங்கிறே காலில் உழுவான். குருநாதர் எங்கள் அப்பா அம்மா காலில் உழுந்து ஆசீர்வாதம் வாங்க என்னை வளர்த்து பெற்று வளர்த்து வாத்தியாராக்கி பாடநூல் கழக தலைவராக்கியிருக்காங்க. என் தானே தலைவர் டாக்டர் கலைஞரை பார்த்து காலை தொட்டு கும்பிடுவேன். காரணம், இன்று நான் மேடையில் பேசுவதற்கு ஆதார சுருதியே என் தானே தலைவன் டாக்டர் கலைஞர் தான். நம்ம தலைவர் காலை ஒரு தடவை தொடப்போனே இந்த காலில் உழுகிற வேலை மட்டும் என்கிட்ட வச்சுக்காதன்ட்டார். காலில் உழுகிறதுனா இனிமேல் என் ரூமில் என்னை வந்து பார்க்காதன்ட்டார். காலில் உழுகிறதுல இப்படி ஒரு 3 டைப் இருக்கும். காலை தொட்டு கும்புறது, நெடுஞ்சாங்கிறையாக உழுகிறது, 2 காலையும் தொட்டு இப்படி கண்ணில். ஆனால் உலகத்திலே ஒரு புது மெத்தடு, காலில் உழுகிற மெத்தடை கண்டுபிடிச்சது நம்ம ஐயா, முன்னாள் முதலமைச்சர், உழைப்பின் சிகரம், புரட்சி தமிழன். ஏற்கனவே ஒரு புரட்சி தமிழன் சத்யராஜ் இருக்கார்ல, அந்த பட்டத்தை கடை வாங்கி வச்சுருக்கீங்களே, வெக்கமாக இல்லைங்களா? என்னங்க பிரதர் நீங்கள் அப்படி நின்றுட்டு அந்த காலில் உழுகிறதுக்கு அவர் ரெடி ஆனார் பாருங்க. ஆனிவர் மாட் செட் கோ, மூணு காலையும் தாண்டி யார் காலு? முதல் காலு திண்டுக்கல் சீனிவாசன், அவர் காலிலையும் உழுந்திருக்கார். அதுக்கடுத்து இவர் செங்கோட்டையன், அதுக்கடுத்து ஓபிஎஸ், 3 காலை தாண்டி சசிகலாவின் காலில் அப்படி பாஞ்சு பாஞ்சு போய் அப்படி பிடிச்சா இருப்பாருங்க. எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் கீழே ஏதோ உரசுது போல இருக்குன்ட்டு யாரா அப்படின்னாரு. பார்த்தா யார், உழைப்பின் சிகரம் வந்துக்கிட்டு இருக்கு பின்னால். வாங்க, திமுகவை சாய்த்து விடலாம் என்று கொக்கரித்தவர்களுக்கு RDX என்ற வெடி மருந்தாக பயன்பட்ட என் அருமை மாவட்ட கழகத்தின் செயலாளர் எனது அருமை அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருகன்னு வரவேற்கிறேன். திண்டுக்கல் சீனிவாசன் பதறி எந்திரிச்சாரு. ஓ பன்னீர்செல்வம் யாரா வேட்டியை பிடிச்சிருக்கிறது, வேட்டி அப்படின்னா, வேட்டியெல்லாம் இல்லைண்ணே, அண்ணன் வந்துக்கிட்டு இருக்காரு, ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் கடந்து போய் சசிகலாவோட காலை கவி பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு நாடகம் போட்டார் பாருங்க. அடராடரடா, ஒரு அழுக சசிகலாம தோளில் கையை தொட்டு, என் சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அந்த அம்மாவும் அழுக, இவர் அழுகையிலையும் பல வகை இருக்கு. ஒரு வகை வந்து வேதனையில் அழுகிறது, அந்த வேதனையில் அழுகும்போது கண்ணீர் அப்படியே தொட்டு நக்கி பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும். இளவு இதெல்லாமாயா நக்கி பார்த்த நீயே அப்படின்னு கேட்காதீங்க. இளவு வீட்டில் அழுகிற பெண்கள் கொஞ்சம் அப்படியே கண்ணீரை அப்படின்னு தடை பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும். மகன் வந்து ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு வாங்கி கோல்டு மெடல் வாங்கிட்டு வர்றப்ப, ஓ என் பிள்ள வண்ணாரப்பேட்டையில் பிறந்த புள்ள ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கி கோல்டு மெடல் வாங்கிட்டு வருதுன்னு சொல்கிறப்போ உங்கள் கண்ணு கலங்கும். அப்போ அந்த கண்ணீரை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டே இருக்காது. ஆனந்த கண்ணீருக்கு சுவையே இருக்காது. வேதனையில் உளப்படும் கண்ணீருக்கு உப்பு கறிக்கும். ஆனால் எடப்பாடி விட்ட கண்ணீர் இருக்கே, அது மிளகாப்பிடி கலந்த கண்ணீர். அதை நக்கணும்னா சுறுசுறுசுறுன்னு எரியும். காரணம், துரோக கண்ணீர் அது.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்து உன்னை முதலமைச்சராக்கிய அந்த அம்மாவையும் கட்சியை விட்டு நீக்கி இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகைக்காரங்க கேட்டதுக்கு என்னைக்காவது அந்த அம்மா பேரை வாய் திறந்து சொல்லியிருக்காராயா? அதுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? உங்கள் கட்சியை விட்டு விலகி போயிருக்கிறார்களே, அவர்களையெல்லாம் மீண்டும் சேர்ப்பீர்களா? விலகியே போகலைங்க, நாங்கள் வந்து நீக்கிட்டோம். யார் யாரை நீக்கினீங்க? அது விலகி போனாங்கள்ல அவங்களத்தான் சொல்லு. சசிகலா அம்மையார் சொல்ல துணிச்சல் இருக்கா? அந்த அம்மா பேரை சொல்கிறதுக்கே பயப்படுற எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய முதல்வரை சவால் விட்டு மேடையில் என் கூட பேச தயாரான்னு கேட்கறதுக்கு வெட்கமாக இல்லை. யாரை பார்த்து யார் யார் சவால் விடுறது? அதை விட கூட்டணி நீங்கள் எப்படி கூட்டணி வைப்பீர்கள்? பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உங்கள் கூட்டணி கதவு திறந்திருக்கிறதா பத்திரிகைக்காரங்க? அதுக்கு அது தேர்தல் நேரத்தில் தாங்க அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்க முடியுங்க. இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு அவர் தேர்தல் நேரத்தில் சேர்ந்துக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு யார்? பொதுச் செயலாளர். அவர் கட்சியிலே இருக்கக்கூடிய கேபி முனிசாமி சொல்கிறாரு அது கடைசி நேரத்தில் கூட கூட்டணி எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். நம்ம பொன்னையன் இருக்காரு ஐயா, அவர் வந்து பாஜகவுடன் நாங்கள் சேரமாட்டோம், ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சேருவீர்களா? சொல்ல முடியாது. பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். யார்? பொன்னையன். நம்ம ராயபுரம் ஐயா முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், ஒட்டுமில்லை உறவும் இல்லை பாஜகவை கூட, நாங்கள் இனியே சேரவே மாட்டோம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்னைக்கு இல்லை அப்படின்னு அவர். உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒரே மாதிரி கருத்துன்னா வரலையே, இப்படி ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எங்கள் முதலமைச்சரை பார்த்து சவால் விடுவதற்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்குறேன் நான். கலைஞருடைய மகளிர் உரிமை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 1000 ரூபா திட்டம். பெண்களையெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, வீட்டில் வந்து வெளியில் வந்தால் வெக்கப்படணும், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு, வீட்டை விட்டு பொது இடத்துல பெண்கள் நிற்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்திருக்கு. வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருக்கிறது தான் பெண். குனிஞ்சதில் நிமிராமல் நடக்கணும், அவள் தான் பெண். இந்த ஆர்கே நகர் மெயின் ரோட்டில் எம்சி ரோட்டில் குனிஞ்சதில் நிமிராமல் நடந்து போனீங்கன்னா ஆட்டோவில் அடிபட்டு தான் ஜாகணும். குனிஞ்சதில் நிமிராமல் நடந்து போனீங்கன்னா எடுத்தாப்பில் ஆட்டோ வரும், ஏறிடும், ஆஸ்பத்திரியில் மூக்கில் டியூப்பு படுத்து சாக வேண்டியது தான். ஒரு பெண் குனிஞ்சதில் நிமிராமல் இருக்கணும்னு சட்டம் போட்டிருந்த காலம், பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, பெண்கள் பொது இடத்தில் நிற்பதற்கு உரிமை இல்லை, பெண்கள் படிப்பதற்கு உரிமை இல்லை, இவைகளையெல்லாம் பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை எங்களுடைய சகோதரிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். என் சகோதரிகள் எல்லாத்துக்கும் தெரியும். பெண்களுக்கு இன்றைக்கி பாருங்கள், விளையாட்டு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்றைக்கி ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிங்கிற போட்டி எப்படி வந்துச்சு? கிரேக்க நாட்டில் ஒலிம்பஸ்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலையில் தான் மனிதர்களை படைத்த கடவுள் இருக்காருன்னு கிரேக்க நாட்டு மக்கள் நம்புகிறார்கள். ஒலிம்பஸ் மலை, அந்த மலைக்கு கீழே விளையாடின விளையாட்டுக்கு பேர் தான் ஒலிம்பிக் விளையாட்டு. அன்னைக்கு உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒலிம்பிக் விளையாட்டினுடைய வரலாறே அதுதான். ஏன் இந்த விளையாட்டை கண்டுபிடிச்சாங்கன்னா, மனிதன் விளையாட்டிலே ஆர்வம் இருந்தால் போர், இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கும் மற்றவர்களோடு சண்டையிடுவதற்குமான அந்த கொடூரமான எண்ணம் குறைவதற்காகத்தான் விளையாட்டு என்பதே உருவாக்கப்பட்டது. அந்த விளையாட்டுக்கு தமிழ்நாட்டை விளையாட்டின் தலைநகரமாக மாற்றுவேன் என்று உறுதி பூண்டிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் நம் தம்பி உதயநிதி ஸ்டாலின். அதுலேயும் ஒரு காலத்தில் ஆண்களுடைய விளையாட்டு பொங்கல் விளையாட்டு போட்டியில் ஆண்களுக்கு என்ன விளையாட்டு போட்டி வைப்பாங்கன்னா, கபடி, கால் கட்டு, ரெண்டு காலையும் கட்டிட்டு அப்படியே தவி தவி நடந்து போகிறது, சாக்கு ரேஸ், சாக்குக்குள்ளே காலை விட்டு குதித்து குதித்து போவாங்க. பெண்களுக்கு என்ன போட்டி நடத்துவாங்க? ஊசி நூல் கோர்த்தல், ஊசி நூல் கோர்த்தல், கோலப்போட்டி. எங்கள் ஊரில் இப்படி தான் கோலப்போட்டி நடத்துனா, ஒரு அம்மா என்ன பண்ணிருச்சு, பெண்கள்லாம் பல பல கலரில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க,
அந்த அம்மா வந்து அவங்க மாமியார் படத்தை வரைஞ்சி வச்சிருச்சு கீழே. போட்டி நடத்தின நடுவர், ஏம்மா உங்கள் மாமியார் படத்தை வரைஞ்ச, அவங்க மேலே அவ்வளவு பாசமா, எங்கள் மாமியார் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவங்க அழகை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க படத்தை நான் வரைஞ்சி வச்சேன் அப்படின்னு சொல்லும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னுச்சுன்னா, எங்கள் மாமியாரை மிதிக்கணும்னு நான் பல தடவை முயற்சி பண்ணேன், என்னையால் மிதிக்க முடியல, போகிறேன் வர்றவன்லாம் மிதிச்சுட்டு போட்டேன், எனக்கு பரிசு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, என் மாமியார் படத்தை வரைஞ்சி ஊர் பெயர்கிட்ட பூரா அந்த அம்மா மிதி வாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு கோலம் போட்டி, ஊசி நூல் கோர்த்தல், கண்கட்டி விளையாட்டு, பாண்டி விளையாட்டு, இதுதான் பெண்கள் விளையாடினார்கள். இன்றைக்கு என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கான தனிப்பட்ட போட்டிகளை நடத்தி இன்றைக்கு உலக செஸ் சாம்பியன்களில் பிரக்யானந்தா வைசாலி என்ற ஒரு பெண் கிராண்ட் மாஸ்டருங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, பெண்களால் எல்லா விளையாட்டையும் விளையாட முடியும் என்பதற்கு உற்சாகம் கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். பார்த்தீங்கன்னா நமது பெண்கள் இன்னைக்கு ஒவ்வொரு 1000 ரூபாங்கிறது சாதாரண விஷயமா, அந்த 1000 ரூபாயை ஒவ்வொரு தடவையும் பேங்க் அக்கௌண்ட்ல பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை நீங்கள் ஏன் செயல்படுத்தவில்லை? அவங்க 3 வருஷமாக கொடுக்காம 3 வருஷம் கழித்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அப்போ யார் யாரெல்லாம் தங்கம் வாங்க வந்தாங்க தெரியுமா? புள்ள 3 புள்ளைய தூக்கிட்டு தாலிக்கு தங்கம் வாங்க வர்றேன், கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சுங்க, அப்புறம் எதுக்குடா தாலி கொடுக்குறாங்க, வாங்கிப்பியாவது திருப்பி கட்டி விடுவான், 3 புள்ள பெற்ற பிறகு நீ தாலி கட்டினா என்ன கட்டாட்டி என்னான்ட்டு. இதுக்கு எங்கள் ஊரில் வேடிக்கை, எங்கள் தாத்தா ஒரு கதை சொல்லுவார், எங்கள் ஊரில் இருக்க ஒரு தாத்தா வெளியில் பாத்ரூம் போகிறவர், ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்துக்கிட்டு போய் டப்பாவை வச்சுட்டு தண்ணியோடு வச்சுட்டு அங்கிட்டு பாத்ரூம் வெள்ளி முள்ளுச்செடி பக்கம் பாத்ரூம் போயிட்டு திருப்பி வந்து டப்பாவில் இருக்க தண்ணி எடுத்து கழுவிட்டு வருவார். ஒரு தடவை அவர் உட்காந்துருக்கப்போ காக்கா வந்து அந்த தண்ணியை தட்டி விட்டுருச்சு. தாத்தா முடிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தண்ணியை காணோம். அப்புறம் எங்கிட்டோ நடந்து போய் ஒரு குளத்தில் போய் கழுவிட்டு வந்திருக்கார். அடுத்த நாள் அதே மாதிரி முள்ளுச்செடிக்கிட்ட உட்காந்துருக்காரு, காக்கா தட்டி விட்டுருச்சு. என்னடா அந்த காக்கா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு அதுக்கப்புறம் டப்பா வச்சுட்டு காக்காட்ட சொல்கிறார், இப்போ என்ன செய்வேன், இப்போ என்ன செய்வேன், ஏண்டா கழுவிட்டு கக்கிச்சு போகிறதுக்கு பேர், இப்போ அதுக்கு பேர் மனுஷனா நீயே? 3 புள்ள பெற்றவனுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்து அவனை கேலி பொருளாக்கி, ஆனால் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யோசித்தார், கொடுக்குற தங்கத்தை வாங்கி யார்ட்டையாவது அடகு வச்சுருவாங்க அல்லது யாருக்கையாவது கொடுத்துருவாங்க, விற்று காசாக்கிடுவாங்க, என்னுடைய பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி கல்லூரிக்கு செல்கின்ற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதில் ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு, போய் சாமிக்கிட்ட வேண்டுது, அம்மா சாமி மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு சாமி, 50,000 ரூபா கட்ட சொல்கிறானுவே, 40,000 ரூபா பிறட்டிட்டேன், இன்னும் ஒரு 10,000 ரூபா கைமாற்று கொடுத்தீங்கன்னா சாமி 10,000 ரூபா தான் கேட்குறேன்ட்டேன், கொஞ்சம் பார்த்து கொடு சாமி, எப்படி கொடுக்கும், பேங்க்காக நடத்திக்கிட்டு இருக்குது அது, அது இந்த இப்படியே பார்க்குது. அந்த அம்மாவுக்கு சாமி என்ன சொல்கிற மாதிரி கேட்குதுன்னா, இப்படி சாமியை உத்து பார்த்துக்கிட்டே இருக்க அந்த அம்மா, சாமி பேசுகிற மாதிரி அந்த அம்மா காதில் உழுகுது, ஏன் வேதனை உனக்கு தெரியாதுமா, ஏன் முன்னாடி தான் 3 உண்டியல் வச்சுருக்கானுங்க, ஏன் முன்னாடி தான் காசெல்லாம் போடுறாங்க, ஏன் முன்னாடி தான் பூட்டை திறந்து என்றானுங்க, அம்புட்டையும் மூட்டையை கட்டி அவனை எடுத்துகிட்டு போயிடுறாங்களே ஒழிய, 1 ரூபாய் கூட என் கையில் 50 ரூபா கொடுத்துட்டு போனதில்லை, நான் எப்படி உனக்கு 10,000 ரூபா கொடுக்க முடியும்னு சாமி சொல்லியிருக்கு. அப்போ தான் அந்த அம்மா, ஓ நிலைமையே இப்படி இருக்கிறா சாமியே, உங்ககிட்ட காசே 1 வேளும் கொடுக்கறது இல்லையா, காசு மட்டும் இல்லை திங்கிற பொருளை கொண்டு வந்து வச்சுட்டு நான் திம்பிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தும் திருப்பி அவன் தின்னு எடுத்துகிட்டு போயிடுறேன்,
ஏன் பாப்பா என்கிட்ட வந்து காசு கேட்குற? சாமியால் கையிலிருந்து காசு கொடுக்க முடியாது, நமக்கு மனசுக்கு ஆறுதல் தர முடியும். வெளியில் வந்தோன்னு அந்த அம்மா பார்க்குது, உன் குழந்தை கல்லூரியில் படிக்க வேண்டுமா? மாதம் 1000 ரூபாய் உங்களில் ஒருவனான ஸ்டாலின் இதோ தருகிறேன் அப்படின்ற அந்த திட்டத்தை பார்த்துட்டு என் பிள்ளைய காலேஜில் சேர்த்து இன்றைக்கி நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது. இது மாதிரி இன்றைக்கி 375,000 பெண்கள் இன்றைக்கி கல்லூரியில் அதிகமாக சென்ற ஆண்டை விட சேர்ந்திருக்கிறார்கள்னா இதுக்கு மேலே வேறு என்னையா திராவிட மாடல் ஆட்சியில் சாதனை வேணாம்? கலைஞர் பேர்லேயே எல்லாம் செய்கிறீங்களேன்னார். உங்கள் அம்மா பேரில் உங்களை செய்ய வேணான்னு யாராவது சொன்னோமா? உங்கள் அம்மா பேரில் ஏதாவது ஒரு கட்டடம் கட்டியிருக்க வேண்டியதானே? ஒரு பாத்ரூம் கட்டினீங்களா அந்த அம்மா பேரில்? உங்கள் அம்மா தானே எங்கள் அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மா அம்மாவின் ஆட்சி, எங்களை இதே இதை விட்டாட்டு புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சி, எங்களை இதே விட்டாட்டு புரட்சி தலைவர் அம்மா. எம்ஜிஆர் பேரில் ஏதாவது கட்டினீங்களா? உங்கள் அம்மா பேரில் ஏதாவது கட்டினீங்களா? உங்கள் அம்மா பேரில் இருக்க அந்த அம்மா உணவகத்தை கூட சென்று பார்வையிட்டு அது சரியாக செயல்படுகிறதா என்பதை அதை புனரமைத்து நன்றாக செயல்பட வைத்தவர் எங்கள் தமிழக முதலமைச்சர். இன்னைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அம்மா உணவகத்தில் இலவசமாக உணவு வழங்கப்படும் அறிவித்தது யார்? அதில் பேரை மாற்றினாரா? நான் பாடநூல் கழக தலைவராக பொறுப்பேற்ற உடனே 2021 ஜூலை மாதம் வந்து பார்க்குறேன், 1.5 கோடி பேக்கு மாணவர்களுக்கு கொடுக்குற பேக்கு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, பென்சிலு, ஷூவு, ஸ்வெட்டரு எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் பூரா யார் படத்தை போட்டிருந்தாங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் படமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படமும், பிள்ளையை எழுதுகிற பென்சிலில் படம் வரைஞ்சிருந்தாங்க. அந்த பக்கம் எடப்பாடி, எங்கிட்ட ஜெயலலிதா அம்மா, பென்சிலில் அவன் சீவனான்னா மண்டை காலி ஆயிரும், பென்சிலில் படம் போட்டிருந்தாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போய் தலைவர்கிட்ட காமிச்சேன், தலைவரே உங்கள் ஆட்சி வந்துருச்சு, இவங்க ரெண்டு பேர்த்து படம் இதில் இருக்கே தலைவரே, எப்படி தலைவரே இதை கொடுக்குறது அப்படின்னு கேட்டேன். அப்போ தலைவர் சொன்னார், இதை மாற்றி பெயிண்ட் அடித்து உங்கள் படத்தையும் முத்தமிழறிங்க டாக்டர் கலைஞர் படத்தையும் போட்டுடலாம் தலைவரே, நான் அதை பார்த்துக்கிறேன், எங்கள் பாடநூல் கழகத்தில் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாரு, கொஞ்சம் செலவாகும், அழிக்கிறதுக்கு ஒரு டெண்டர் விடணும், திரும்ப வரைகிறதுக்கு ஒரு டெண்டர் விடணும், அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு டெண்டர், திருப்பி கொண்டு வந்து நிரப்புறதுக்கு ஒரு டெண்டர், இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஜனவரி மாதம் 1000, அதுக்குள்ளே பள்ளிக்கூடமே முடிஞ்சிருமே, எவ்வளவு செலவாகும்? 7 கோடி ரூபா செலவாகும். தலைவர் சொன்னார், அந்த 7 கோடி ரூபாயை நூலகத்துக்கு கொடுத்துருங்க, அவங்க படத்தோடையே மாணவர்களுக்கு பையையும் புத்தகத்தையும் ஜாமெண்ட்ரி பாக்ஸையும் கொடுங்க, எனக்கு மாணவர்கள் தான் முக்கியமே ஒளியே, என் படம் போட்டிருக்கிற அந்த என்னுடைய பெருமையும் புகழும் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன தலைவரை பார்த்துட்டு, மக்கள் விரோத மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள்னு சொன்னாங்க அப்படின்னு யார் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். தம்பி அருண் ரொம்ப அருமையாக விஷயங்களை தொடங்கினார். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்குறேன்ட்டு அப்படியே மேடையில் ஓடி வந்தார், ஓடினார், நடந்தார். அப்போ கீழேருந்து அந்த கட்சி துண்டை பூனை அள்ளி மேலே போடுறேன், அவரும் எடுத்தெடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டே வந்தார். அதை பார்த்துட்டு நிறைய பேர் போட்டாங்க அந்த துண்டை, அவரும் போட்டு போட்டு பார்த்துட்டு அடைச்ச அப்படின்ட்டு திருப்பி அவர் தூக்கி தூக்கி போட்டு கடைசிக்கு ஒரு துண்டோடு போனார். அவர் கட்சி துண்டை பூரா பின்னால் வர்றேன் பூரா நங்கு 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 நங்குன்னு மிதிச்சுக்கிட்டே வந்தேன். முதல் மாநாட்டிலே உங்கள் கட்சி துண்டு பலரால் மிதிக்கப்பட்டதே ஒழிய அதை கூட கவனிக்காமல் நீங்கள்லாம் மாநாடு. இதில் பார்த்தீங்கன்னா என் தலைவர் சொன்ன வாக்கியம் தான் நான் எனக்கு தெரியுது. ஒரு டுபாக்கூர் இது சென்னை கோட்டையை வரைந்து அந்த கோட்டைக்கு இவர் ஓடுறாராம், அந்த டுபாக்கூர் பொம்மை கோட்டைக்கு ஓடுறதுக்கே நீங்கள் 800 மீட்டர் ஓட வேண்டியிருந்துச்சு, பொம்மை கோட்டையை பிடிப்பதற்கே 800 மீட்டர் ஓட வேண்டியிருக்கே, ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் ஓடணும் ப்ரோ? ப்ரோ சும்மா அப்படின்னா பிடிக்க முடியாது. என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் சொன்னார், எவன் நீண்ட தூரம் ஓடி வருகிறானோ அவனால்தான் அதிக உயரத்தை தாண்ட முடியும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். யார் நீண்ட தூரம் ஓடி வருகிறானோ அவன்தான் அதிக நீளத்தை தாண்ட முடியும்.
அதில் அதை பற்றி பேசணும்னா போயிட்டே இருக்கான். அவசரத்தில் ப்ரோ என்ன பேசினார் தெரியுமா? நான் சொல்கிறேன், ஒடுக்கப்பட்ட மக்களை உரிமையை ஒடுக்குவதற்காகவும் அவர்களை நசுக்குவதற்காகவும் பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர்னார். ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்காக பாடுபட்டவர் அம்பேத்கர். இதிலிருந்தே தெரியுதா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறார் ப்ரோன்னு. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கிறாரு, வைக்கிறாரு, போகிறாரு, வர்றாரு. தம்பி பிரதர், இன்றைக்கி நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த 21வது பிளேடு தான் நீங்கள். ஏற்கனவே 20 பிளேடுகள் துருப்பிடித்து 4 பிளேடு கிடக்குது. சில பிளேடு மரத்தோடு ஒட்டி கிடக்குது, சில பிளேடு எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் அனாதையாக கிடக்குது. 21வது பிளேடு தம்பி, ஆலமரத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய 1,15,00,000 பெண்கள், என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பக்கம் என்றும் இருந்து கொண்டே இருப்பார்கள். 5 தொகுதியில் டெபாசிட் போன பிறகும் எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த புள்ள பூச்சிக்கு கொடுக்கும் முளைஞ்சு இன்னும் பேசுது அப்படின்னு சொன்னால், நான் இப்போ சவாலாக விடுறேன். எடப்பாடியில் இல்லை, திண்டுக்கல் இல்லை, திண்டுக்கல் கூட எங்கள் ஊருக்கு வாங்க பேசலாம். அல்லது ஆர்கே நகரில் எங்கள் ஆர்டி சேகர் தலைமையில் ஒரு மேடையை போட்டு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி நான் ஆளுக்கு அரை மணி நேரம் பேசுகிறோம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பொய் பேசும் பழனிசாமி அவர்களே, 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, புழுகு மூட்டை பழனிசாமி அவர்களே, 5 தொகுதிகள் டெபாசிட் போன பிறகும் எப்படி நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் வந்தது என்று கேட்டு, இது போன்ற புற்றீச்சல்களாலும் இது போன்ற ஆணவ பேச்சுகளாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. வருகின்ற 2026 234 தொகுதியில், 200 மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி எங்கள் உயிரினும் மேலான அருமை ரசிக பெருமக்களுக்கும் கழகத்தின் உடன்பிறப்புகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.